ஒரு கிளாஸ்ல தண்ணி ஏத்துட்டு அதுல தூக்கி ஃபெவிக்விக்க ஊத்திட்டானா ரெண்டுமே மிக்ஸ் ஆகாதா தண்ணி தனியாவே இருக்குமா அதுவும் ஃப்ரீஸ் ஆயிடுமா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு தெரியல. காலங்காத்தால நமக்கு சரியான பசி. நம்ம கிட்ட வேற காசு 20 ரூபாய் தான் இருந்துச்சு. சரி என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தா கூழ்கடை இருந்துச்சு. வீட்டில் எவ்வளோ செய்வாங்க சாப்பிட மாட்டோம் ஆனால் பார்த்தீங்களா கடையில் போய் குடிக்கிறோம். ஏன்னா டிஃபன் கடையெல்லாம் போனால் நம்ம கிட்ட இப்போ பட்ஜெட் இல்லை. அதனால காலங்காத்தால எல்லாம் அங்கேருந்து சைடிஸ் எல்லாம் நான் மொத்தத்தையும் நக்கி நக்கி பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சிக்கிட்டு அப்புறம் மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் செம்ம பிடிக்கும் எனக்கு ரொம்பவே. அதனால நல்லா மிளகா எல்லாம் தடவி தடவி வச்சிருந்தாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு வரல எல்லா டேஸ்ட். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ல பச்சை மிளகா சாப்பிடுப்பா இவ்வளோ சாப்பிட்டு அப்படின்னு அதுவும் செம்ம டேஸ்ட். ஸோ நேராக சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஃபெவிக்விக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணேன். நம்ம கிட்ட 20 ரூபாய் அதனால மறுபடியும் அதே ஃபெவிக்விக் நாளே வாங்கினேன். ஸோ 4 இவ்வளோ வந்துச்சு காய். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட் இருக்கு. நான் அவசரப்பட்டு அதை கையில் ஏற்றுட்டேன். கொஞ்சோண்டு இருக்குது என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ அம்ம சூடு ஸோ மிக்ஸ் ஆகலைனால நான் அது வேலை செய்யணும் தான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்.